அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தசமி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி ஆயில்யம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது சித்த யோகம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் நல்ல நேரம் காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய நிலை மேஷ லக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதன் சுக்கிரன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேத்து மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் குரு பகவான் இன்று என்ன செய்யலாம் வியாபாரம் தொடங்க வீடுமனை வாங்க குழந்தைக்கு சிகிச்சை நீக்கி காது குழந்தைக்கு அன்னம் ஊட்ட மருந்துண்ண செல்ல பிராணிகள் வாங்க வாஸ்து பூஜை செய்ய மகான்களை தரிசிக்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி ராசிபலன்களையும் விரிவாகப் பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே சுதந்திரம் அதுதான் மிக முக்கியம் அது இல்லாத போது காசு பணம் வசதி வாய்ப்பு காரு பங்களா எல்லாம் இருந்து என்ன பயன் அதனால் தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சுதந்திரத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தருவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க மனசுக்குள்ளார எதெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீங்க குரு பகவான் அனுகிரகம் உங்களுக்கு கூடிட்டே இருக்கிறதுனால குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இன்னைக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க நண்பர்கள் உறவினர்களாலும் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விறுவிறுப்பு தான் எல்லா வகையிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு இன்னைக்கு அதிகமாக நீங்க சம்பாதிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க புதனும் சுக்கரனும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க நகைச்சுவையாக பேசுவீங்க பழசெல்லாம் மறந்து கொஞ்சம் சுதந்திரமாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க தன்னிச்சையாகவும் சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே பணப்புழக்கம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மன இருக்கங்கள் எல்லாமே விலகி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் அற்புதமாக இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குரு பகவானின் பார்வையோடு உட்கார்ந்து இருக்கிறதுனால இருந்து வந்த சில நோய்கள் அதெல்லாமே வெளியாகி அதெல்லாமே சரியாகி நீங்க பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கொஞ்சமாக அவர்களால் அலைச்சலும் இருக்கும் அதே நேரத்தில் பிள்ளைங்க ரொம்ப பாசமாகவும் பொறுப்பாகவும் நடந்துப்பாங்க குடும்ப நிலைமையை புரிஞ்சு அவங்க இன்றைக்கி நடந்துப்பாங்க சகோதர வகையில் உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க சொத்து பத்து விஷயங்கள் விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே முன்னேறு முன்னேறு மேலும் மேலும் முன்னேறு மற்றவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை திரும்பி பார்க்கிறார்களா என்றெல்லாம் ஒருபோதும் நீ திரும்பி பார்க்காதே எப்போதும் கடினமாக உழைத்து முன்னேறி கொண்டிரு இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் உழைப்பு ஒன்றுதான் நம் வாழ்வை செம்மையாக்கும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளித்தருங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையோடு இருந்து ராப்பகல் பார்க்காம உழைச்சி இன்றைய நாள் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய உங்க ராசிநாதன் சுக்கரன் உட்கார்ந்து இருக்குங்க அதே மாதிரி தைரியஸ்தானாதிபதி சந்திரனும் மூன்றாவது வீட்டை விட்டு விலகி நான்காவது வீட்டுக்குள்ளார் இன்னைக்கு நுழைறாரு பத்தாம் இடத்தை அவர் பார்க்க இருக்கிறாரு அவரையும் வந்து குரு பகவான் பார்க்க இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பழைய மன உளைச்சல்கள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு உற்சாகமாக இருப்பீங்க கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் கடன்லாம் அதெல்லாம் எப்படி சரி பண்ண அப்படிங்கிற கவலைகள்லாம் அடுத்தடுத்து வருமானம் அதிகப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து சின்னதாக தோல்ல நமச்சல் தொண்டையில் புகச்சல் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்முடைய பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய புதன் சூரியன் இவங்க எல்லாருமே பனிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால போய் வருவீங்க புகழ்பெற்ற நீங்க நிறைவேற்றுவீங்க பழைய நண்பர்களையும் சந்தித்து பழைய கதைகளை எல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்துறது புதுப்பிக்கிறது வண்டி வாகனத்தை மாற்றுறது அது மாதிரி முயற்சிகளும் எல்லாம் பலிதமாகுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்குங்க ஆனால் ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்குது செலவுகளும் கூடிக்கிட்டே போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேங்கிற மாதிரியான சின்ன சின்ன மனக்கவலைகளும் வந்து விலகுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால காரசாரமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்ல உங்களுக்கு லாபம் தரும் உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் இன்றைக்கி பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு ஒரு அதிகாரம் எல்லா வகையிலுமே கிடைக்குங்க அங்கீகாரமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்குங்க மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே எனக்கு நானே நன்மை செய்து கொண்டு சொர்க்கத்தை அடைவதை விட மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து நரகத்தை அடைந்தாலும் பரவாயில்லை இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க அதனால் தாங்க கஷ்டப்பட்டு யாராவது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவர்களுடைய கவலைகளையெல்லாம் போக்கக்கூடியவர்களாக நீங்கள் எப்போதும் இருப்பீங்க ஆறுதல் வார்த்தைகளால் சொல்வதோடு மட்டுமில்லாமல் கையில் இருக்கிற ரூபாயையும் அவங்களுக்கு தந்து அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடிய தாயுள்ளத்திற்கு தாங்க இன்றைய தினம் உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமான வீடுகளில் சஞ்சாரம் செய்யறதுனால சந்தோஷமான செய்திகள் இன்னைக்கு நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் யதார்த்தமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க பணப்புழக்கமும் இன்றைக்கு நல்லா இருக்குங்க மனசுக்குள்ளார தைரியம் அதிகமாக இருக்குங்க சனி உங்களை ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டே இருக்கார் விரட்டி அடிச்சுன்னு இருக்கார் எப்போ பார்த்தாலும் எதாவது ஒரு துக்க செய்தி அல்லது ஏதாவது ஒரு செலவுகள் திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் குரு பகவானின் அனுகிரகமும் உங்கள் ராசி கிடச்சிருக்கிறதுனால ஓரளவு இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க பணப்புழக்கமும் இன்றைக்கு நல்லா இருக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பழைய நண்பர்கள் உறவினர்களுடையும் மனம் விட்டு இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க பதினோராம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து வியாபாரம் இன்னைக்கு கலகட்டும் அது மட்டும் இல்லாமல் லாபமும் இன்றைக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி குரு பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க மற்றவங்களால் முடியாத சில வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்க ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்களும் யோகங்களும் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரங்களே கோபம் என்பது ஒரு தற்காலிக பைத்திய காரத்தனம் அதனால் கோபத்தை நீ அடக்கு இல்லாவிட்டால் அது உன்னை ஆண்டு அடக்கி அழித்துவிடும் இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்க எங்கும் எப்பொழுதும் கோபத்தையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சாந்தமாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய தினம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடத்துடன் உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் உங்கள் ராசிநாதன் சந்திரன் ரெண்டாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைறாருங்க அப்படி இருக்கிறதுனால கடந்த நான்கைந்து நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் அலைச்சல்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரிவுகள் இதெல்லாமே விலகி இன்றைய தினத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்னொரு பக்கம் ராசிநாதன் சந்திரனை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த படபடப்புகள்லாம் விலகும் ஏதோ பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த கண்டகச்சனை உங்களுக்குள்ளார ஒரு பிரமிப்பையும் ஒரு பயத்தையும் பீதியும் உண்டாகிட்டு இருக்கா இல்லைங்களா அந்த மாதிரியான பயம் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ராசிநாதன் சந்திரனை குரு பகவான் பணப்புழக்கம் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்கும் இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம் பார்க்கலாம் முயற்சிக்கலாம் நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வியாபாரம் களை கட்டும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க ஆயுல்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து எல்லா வகையிலும் சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க குடும்பத்திலேயும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வருவதற்கு முன்பாக நூறு முறை யோசியுங்கள் ஆனால் ஒரு தீர்மானத்திற்கு வந்த பிறகு அந்த தீர்மானத்தை ஆதரித்து நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருங்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் முன்வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்க மாட்டீங்க எடுத்த முடிவிலிருந்தும் ஒருபோதும் மாறமாட்டீங்க அப்படிப்பட்ட உறுதியான மனநிலை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது இன்றைய தினம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து உங்கள் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து அப்படி சின்ன சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்குறுதியை நம்மால் நிறைவேற்ற முடியாமல் போகுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலை எல்லாம் சில நேரங்களில் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார வீண் விவாதங்கள் வேண்டாங்க சந்தேகங்களையும் தூர தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் மனம் விட்டு குடும்பத்துக்குள்ளார பேசுனீங்கன்னா மற்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலேயும் மறைமுகமாக இன்னைக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகளால் கொஞ்சம் லாபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகம் நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வீடு வாகனம் எதுவாக இருந்தாலும் செலவுகளும் இன்றைய தினத்தில் செலவுகள் பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடியாக முன்னேற்றம் உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனாலும் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க என்றாலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எத்தனை சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குதுங்க வியாபாரத்தில் அவசரப்பட்டு அடுத்தவங்க பேச்சு கேட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க நமக்கு தெரியாத விஷயம் இவர் என்ன பெருசாக சொல்லிட போகிறார் இவர் நேற்று வந்திருக்கிறாரு நமக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்திங்கன்னா நல்லதுங்க சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் அந்த விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் இயங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரங்களே உலகத்தில் நடமாடும் எதிரிகளை வீழ்த்துவது வீரமிக்க செயல்தான் ஆனால் உள்ளத்தில் நடமாடும் எதிரியை வீழ்த்துவதுதான் உண்மையான சாதுரியமான வீரமான செயலாகும் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்க மனசை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருப்பீங்க முதல்ல நம்ம மனசை நாம சொல்றத கேட்க வைக்கணும் அப்பதான் அடுத்தவங்க நாம சொல்ற வார்த்தையை கேட்டு நடந்துப்பாங்க இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்க கூடிய நீங்கள் எப்பொழுதும் தியானம் இவற்றிலெல்லாம் ஈடுபட்டு மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டு எல்லைக்குள் அடக்கி வச்சிருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து குரு பார்வையை பெற்று கொண்டிருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்காம இருந்த சொத்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வீடுமனை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ரொம்ப நாளாக சிக்கலாக இருந்த வழக்குகளில் இருந்த சில சொத்து விஷயங்கள் சொத்துக்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதெல்லாம் ராசியா பேசி சில விஷயங்களை நீங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க உங்களுக்கு பக்கபலமாக சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படி இருக்கிறதுனால பளிச்சுன்னு இன்னைக்கு சில விஷயங்களை எல்லாம் பேசுவீங்க சின்னதாக சில அல்லவுகள் இருக்கும் வீட்டு செலவு வண்டி வாகன பராமரிப்பு செலவு எதா டயர் மாற்றுறது டியூப் மாற்றுறது பிரேக் ஷூ மாற்றுறது ஏதாவது செலவு இன்றைக்கி வண்டி வாகனத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரவையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் இன்னைக்கு நுழைறாருங்க அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க பழைய சொந்த பந்தங்கள் எல்லாமே இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக இழுமறியா இருந்து வந்த வேலைகள் ஏதாவது இன்னைக்கு பேசி முடிவெடுக்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாருங்க கையில் காலில் அடிபடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த நோய் நொடி உபாதைகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தக்காரங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்ற குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால அக்கம்பக்கலம் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா நடந்துகிட்டீங்கன்னா நல்லதுங்க கனிவாக பேசினாலும் ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது തുലാം രാശിക്കാരങ്ങളെ சிறு சிறு செலவுகளைப் பற்றி மிகவும் கவனமாக இரு ஒரு சிறு துளைதான் பெரிய கப்பலை மூழ்கடித்து விடுகிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் சின்ன செலவாக இருந்தாலும் பெரிய செலவாக இருந்தாலும் இப்போ அது ரொம்ப அத்தியாவசியமாக அப்படின்னா அந்த செலவு செய்வோம் இல்லனா பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எப்பொழுதும் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படக்கூடியவங்க நீங்க தாங்க பத்தாம் இடத்தை விட்டு பதினோராது வீட்டுக்குள்ளாரன்றைக்கு சந்திரன் ங்க அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்து ஏமாந்து போன தக இன்னைக்கு கையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்புழக்கமும் இன்றைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் வீட்டார் பெண் வீட்டார்கிட்ட நீங்கள் பேசலாங்க நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர்னு உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய வழக்குகள் அதெல்லாம் வந்து ராசியாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யூன்யமும் அதிகரிக்குங்க ஆனாலும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வீண் சந்தேகத்தால் சந்தோஷக்கேடுகள் வந்துடக்கூடாதுங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் மனமிட்டு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாக வருங்க சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக விவாதம் வரும் ஆனால் குடும்ப ஒற்றுமை எந்த வகையிலும் பாதிக்காதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக சோதனைகள் செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க எப் இப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திடீர் பணவரவு வெற்றி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வளர்ச்சி அதெல்லாமே இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே உதவி பற்றி பேசுவோர் அதிகம் ஆனால் அதை செய்வோர் மிக மிக குறைவு நீங்கள் அப்படி இல்லைங்க செய்வதை சொல்வீங்க சொல்வதை செய்வீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக இருக்கிறாருங்க பத்தாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் அடியெடுத்து வைக்கிறாருங்க புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்யலாம் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெயில் போட்டு பார்க்கலாம் எப்படிங்க எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெயில் மூலமாக இன்றைக்கி நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பார்க்கலாங்க புது புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்ட்ராங்காக பார்த்துட்டுருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கிற சந்திரனை அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் அலுவலக சூழல் நல்லாயிருக்கும் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சனி பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்ல விதத்தில் முடியும் அரசு அதிகாரிகளையும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் லாபமும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருந்து பிறகு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே தன்னம்பிக்கை இருக்கும் வரை இளமை என்றும் குறையாது ஆனால் பயமோ நம்மை குடுகுடு கிழவனாக்கிவிடும் அதனால தாங்க எத்தனை வயசானாலும் நீங்கள் இளமையான இதயத்தோடு இருப்பீங்க அப்படி இருக்கிறதுனால தான் இளைஞர்களையும் கவரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சிலே ஒரு வசியம் இருக்கும் செயல்பாடுகளிலும் ஒரு சுறுசுறுப்பு இருந்து கொண்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி உண்டுங்க சந்தோஷ இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க ஆனாலும் ஏழரை பாதச்சனை நடந்து நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடந்து போங்க சாலைகளை கடக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களில் இருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்க உற்சாகமாக இருப்பீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் எதிர்பார்த்த பணமும் இன்னைக்கு கைக்கு வரும் சொன்ன நீங்க நிறைவேற்றி காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் சரியாகி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கடந்த மூன்று நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது சரக்குகளும் இன்றைக்கி நீங்கள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளும் மேலதிகாரிகளிடமிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் சோர்வெல்லாம் இருக்கும் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டக்கார எல்லாமே துலங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே சந்தோஷமாகவும் இருப்பீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க உங்களுக்கு பக்க பலமாக ராகு உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விஐபிகளாலும் ஆதாயம் இன்றைய தினத்தில் உண்டுங்க மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்த ஆகமத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே நல்ல குடும்பத்தை போன்ற பள்ளிக்கூடம் வேறெதுவும் இல்லை ஒழுக்கமான பெற்றோர்களை போன்ற ஆசிரியர்களும் யாரும் இல்லை இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் தருவீங்க பெற்றோருக்கும் எப்பொழுதும் மரியாதையாக நடந்து கொள்வீங்க ஆனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க திடீர் திடீர்னு காரணக்காரியமில்லாமல் கோபம் டென்ஷன்லாம் வர்றதுக்கு பேர் தான் சந்திராசிரமம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க என் தகுதி என்ன என்ன பற்றி எப்படி அவர் அது மாதிரி சொல்ல முடியும் என் அனுபவம் எவ்வளோ வருஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் யாருக்கிட்டே இன்னைக்கு சண்டைக்கு போயின்னு இருக்காதிங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஒத்தாசையாக சின்ன சின்ன வேலைகளெல்லாம் எல்லாம் கை வேலைகளை எல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நீங்கள் வந்து கம்பீரம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் சில சில சலசலப்புகளெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க நேற்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்த்ராசிரமம் இருந்ததுங்க ஆனால் இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மறதியால் சில விலை உயர்ந்த பொருட்கள் செல்ஃபோன் இதெல்லாம் தொலைச்சிடக்கூடாது அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடியாக வெற்றிகள் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு கடனை கடனை வாங்கி அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகம் சுகத்தில் யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் அக்கம் பக்கத்தில் காது கொடுத்து கேட்டுகிட்டு உட்காந்துங்கன்னா உங்களை பற்றி விமர்சனங்கள் பல விதங்களில் வரும் அதை நினச்சி அப்புறம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க இன்றைய தினம் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க அது மட்டும் இல்லாமல் ஊதா நிறத்தை நீங்கள் ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப வாழ்க்கை என்பது உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுவது அல்ல புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போன்ற போராட்ட களமாகும் அதனால் தாங்க நீங்கள் நித்தம் நித்தம் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் நெஞ்சை நிமிர்த்தி சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய மன உறுதி படைத்தவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்களுடைய ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க குரு பகவான் ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு ஆனாலும் இன்றைய தினம் சந்திரனுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது படுறதுனால மனசுக்குள்ளார் தேவையில்லாத குழப்பங்கள் அதெல்லாம் மனசை விட்டு விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க பணவரவும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க ஆனால் ஏழரை சனையில விரையச்சனை தொடங்கி நடந்து கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கற காட்டணும் சிக்கனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு செலவுகள் இருக்கும் முன்ன மாதிரி அப்படியே எடுத்து வீசினீங்கன்னா சரியாக வராது இப்பெல்லாம் கொஞ்சம் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பழைய ஸ்டைலில் பந்தாவாக சிலதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் பற்றாக்குறையும் கடன் தொந்தோர்களும் வரதான் செய்யும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க பங்குதாரர்கள் சில நேரங்களில் வேறு விதமாக பேசுவாங்க ஏழரசனி இருக்குது ஜென்மகுரு இருக்குது இல்லைங்களா இருந்தாலும் நீங்களும் வந்து உழைக்கிறீங்க அப்படிங்கிறத நாசுக்காக சொல்லி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே வந்து வீரமாக சொல்லக்கூடாது நாசுக்காக சொல்லணும் அது மாதிரி சொன்னிங்கன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க சூரியன் புதன் சுக்கரன்னு மூன்று கிரகங்கள் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த நகைகள் பொருள்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் இருக்குதுங்க ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எதிர்பார்த்ததெல்லாம் விரைந்து முடியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே ஒன்றும் இல்லாதவன் ஏழை அல்ல ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுபவனே ஏழையாவான் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக எப்பொழுதும் ஓடி ஓடி உழைத்து கொண்டு ஆனால் அதே நேரத்தில் இருப்பதை வைத்து கொண்டு திருப்தி அடைவோங்கிற மனநிலைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க அற்புதமான ஆறாவது வீட்டுக்குள்ளார் அன்னைக்கு சந்திரன் நுழைகிறாருங்க ரொம்ப நாளா இழுபறியா இருந்து வந்த சில வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு முடியும் ரொம்ப நாளா பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த நண்பரையோ அல்லது சொந்தக்காரரையோ திடீர்னு நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு இன்பகரமான சூழ்நிலை இன்றைய தினத்தில் உண்டுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சந்தேகம் ஒரு சண்டை ஒரு சச்சரவு இப்படிலாம் இருந்த நிலைமையெல்லாம் மாறி இன்னைக்கு பல சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து மனசு விட்டு பேசுவீங்க அதன் மூலமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமாக ரெண்டு வரன் ரெடியாக இருக்குது எதை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இருந்தது இன்றைய தினம் மகளுடன் பேசி ஒரு நல்ல இடத்தை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைய தினத்தில் சீக்கிரமாக முடியுங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண் பார்வையை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா சின்னதாக வந்து கண்ணில் வந்து கொஞ்சம் க நீர் வர்றது அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கண் பார்வையை சோதித்து பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி இன்றைய தினத்தில் அழகு ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே வெற்றியும் யோகமும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க வியாபார உத்தியோக முயற்சிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மகான்கள் யோகிகள் தவசிகள் சித்தர்கள் மகரிஷிகள் இவர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று தியானம் செய்வதன் மூலமாக நம்மிடமிருந்து தீமைகள் எல்லாமே விலகி நிச்சயமாக அவர்களுடைய அருளாசி கிடைக்குங்க அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அருள்மிகு ஸ்ரீ வீழி சிவாக்கர யோகிகள் அப்படிங்கிற மிகப்பெரிய மகானை பற்றி தாங்க திருவீழி பிழலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அது எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்திற்கு கிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் அந்த திருவிழிமிழலை மிழலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அருகே கீழே வீதியில் உள்ள திருமடத்திலே சுவாமிகளுடைய ஜீவசமாதி அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க சுவாமிகள் வந்து தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க குருவநாதரை அதாவது குருவை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்போ வந்து சூரியனார் கோவில் உள்ள தலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவாக்கர யோகிகளை வந்து தரிசனம் செய்தாங்க உடனே வந்து அவரிடம் பணிவிடை செய்து கொண்டிருந்தாங்க அந்த மகானும் இவருடைய அத்தீத்தமான ஒரு தெய்வீக பக்தியை எல்லாம் பார்த்து இவர்களுக்கு தீட்சை கொடுக்குறாங்க அன்னையிலேருந்து தான் இவங்களுக்கு வந்து ஸ்ரீ சிவாக்கர யோகி அப்படிங்கிற திருநாமத்தையும் திருப்பட்டத்தையும் கொடுத்து அந்த மடத்தினுடைய இரண்டாவது சிஷியராக தன்னுடைய இரண்டாவது சிஷ்யராக இந்த மகானை வந்து சேர்த்துக்கிறாங்க இந்த மகான் வந்து எந்தவித ஜாதி பேதம் எதுவுமே பார்க்குறது இல்லை அதனால தான் இவருக்கு வந்து அதிவர்ணாசிரம சிவாக்கிர யோகி அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான பட்ட பெயரெல்லாம் உண்டு மக்கள் யார் சென்றாலும் கருணையாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அவருடைய குறைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாக கொண்டவர்களாக இருந்தாங்க பலவிதமான தர்க்கங்கள் விவாதங்கள் அதிலெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்படி எத்தனையோ சிறப்புகள் இந்த மகானுக்கு உண்டுங்க தஞ்சையில அப்போ வந்து சின்ன சேவப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து தஞ்சையை வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மகா இந்த மகானை தஞ்சை அந்த அந்த மன்னர் அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரண்மனையில் உட்கார வச்சு இவங்களுக்கு பாத பூஜைகள் எல்லாம் செய்து இந்த மகானை தன்னுடைய குலகுருவாக அந்த மன்னன் ஏற்றுக்கொண்டாருங்க அப்போ பார்த்திங்கன்னா வாதம் வர ஆரம்பிச்சது அதாவது வைணவ பெரியார்கள் வந்து அதாவது மன்னனை வந்து நீங்கள் வந்து வைணவத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் தர்க்கத்துக்கு நாங்கள் வரோம் அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அதுக்கு பிறகு நீங்கள் முடிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மன்னரும் வந்து நம்முடைய சுவாமிகளை கூப்பிட்டு அவர்கிட்ட நீங்கள் தர்க்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பதினேழு நாட்கள் அல்லது பதினெட்டு நாட்கள் வந்து தர்க்கம் செய்து கொள்ளலாம் பதினெட்டாவது நாளில் யார் தோற்று போகிறாங்களோ தோற்று போனவங்க வெற்றி பெற்றவங்களுடைய மதத்திற்கு மாறிவிட வேண்டும் அப்படின்னு மன்னர் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார் பதினேழு நாட்கள் நம்முடைய சுவாமிகளிடம் வந்து எதிர்தரப்பு கடுமையாக விவாதம் செய்கிறாங்க எல்லா கேள்விகளுக்கும் இவர் அற்புதம் விளக்கம் தந்து பதிலளித்து விடுகிறார் தங்கியிருந்த குடிசைக்கு தீ வைக்கின்றார்கள் அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது அதை கேள்விப்பட்ட பொதுமக்கள் ஓடி போய் மன்னனிடம் முறையிடுகிறார்கள் மன்னன் தன்னுடைய மந்திரிமார்களுடன் வந்து பார்க்கிறார் அப்பொழுது அந்த தீப்பிழம்புகளுக்கு நடுவே இந்த மகான் அற்புதமாக ஆனந்தமாக உட்கார்ந்து எதுவும் நடக்காதது போல சிவபஞ்ச மந்திரத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு தியானத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைந்த மன்னர் அப்படியே சாஸ்திராங்கமாக இந்த சித்தர் மகானினுடைய பாதத்திலே விழுந்து அருளாசி பெறுகிறார் உடனே இந்த சித்தர் மகானுடைய ஆணைப்படி அவர் தங்கியிருப்பதற்கு ஒரு மடத்தை மன்னன் கட்டி தருகிறார் தன்னுடைய குருநாதருக்கும் இந்த யோகி வந்து ஒரு பெரிய மடத்தை சூரியனார் கோவிலை அழகாக கட்டி முடிக்கிறார் இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள் கொண்டவர் இந்த மகான் அதனால தான் ஸ்ரீ சிவாக்கர யோகிகள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய அருட்கருணை மிகப்பெரிய அருட்கருணையாகும் அவங்களுடைய ஜீவ சமாதியில் போய் நாம் உட்கார்ந்து தியானம் செய்தால் நமக்கு எல்லா தீமைகளும் விலக ஆரம்பிக்கும் நாம் எதை நினைக்கிறோமோ நாம் எதை கேட்குறோமோ அதையும் நாம் பெற்றுக்கொண்டு வரலாம் எல்லாவற்றையும் விட கர்ம வினைகள் கர்ம நோய்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த நோய்களுக்கெல்லாம் அருமருந்தாக இருக்கக்கூடியவர் இந்த மகான் தான் அதே மாதிரி இந்த மகானுடைய ஜீவ ஜீவசமாதியில் படிக்கிற பிள்ளைங்களை நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு நல்லா வர ஆரம்பிக்கும் கல்வியில் அவங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் வருங்காலத்தில் என்ன ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ மிக பெரிய ஒரு கலெக்டர் ஆகணும் அல்லது வந்து காவல்துறை அதிகாரியாக ஆகணும் அந்த மாதிரி அவங்க மருத்துவராகணும்னு எதாவது அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்கன்னா இந்த மகானுடைய ஜீவ சமாதியில் உட்கார்ந்து அந்த உங்கள் பிள்ளைகள் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா பிரார்த்தனை செய்தாங்கன்னா தியானம் செய்தாங்கன்னா பாடல்கள் மூலமாக அவரை துதி செய்தாங்கன்னா நிச்சயமாக அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உறுதியாக நிறைவேறுங்க இப்படி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக இந்த மகான் இருக்கிறாங்க அதனால தான் நாம் வந்து வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய மகான்களின் ஜீவ ஜீவசமாதிகளுக்கு நாம் போய் வந்தாலே நிச்சயமாக நமக்கு இறைவனுடைய அருட்கடாட்சம் முழுமையாக கிடைக்கும் இந்த மகான் வந்து நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எந்த சிக்கல்கள் இருந்தாலும் வந்து கேட்பவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்திருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால திருவிழி மிழலை அப்படிங்கிற ஊரில் கும்பகோணத்திற்கு கிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த திருவீழி மிழலைங்கிற ஊரில் சிவாலயத்தில் கீழே வீதியில் இருக்கக்கூடிய திருமடத்திற்கு செல்வோம் சுவாமிகளுடைய திருமடத்தில் சென்று வணங்குவோம் அனைத்து வரங்களையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்களின் ஆசீர்வாதத்தால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்